பச்சரிசி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துட்டோம். அப்புறமா நெய் சோடா மாவு எள்ளு கொடியா நறுக்கின தேங்காய் வெல்லம் உப்பு எண்ணெய் முதல்ல வெல்லத்தை வந்து பாகு செஞ்சு எடுத்துடலாம். இதில் வந்து 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஒரு 300லேருந்து 400 கிராம் அளவுக்கு வெல்லம் பாகு பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு செஞ்சிடலாம். வெள்ள பாகு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இறக்கி வச்சிடலாம், ஆறட்டும். பாகு வந்து ஆறிடுச்சு, அரிசி வந்து அரைச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை. இந்த வெள்ள பாகத்தை ஊற்றி அரைக்க போகிறோம். வெள்ளம் வந்து இனிப்புக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். வந்து ஜாரில் போட்டு நல்லாவே அரைச்செடுத்துடணும். இந்த தருதருப்பு இருந்தால் போதும். இது வந்து அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடல. இதோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரம் கழித்து தேங்காயில் வறுத்து கொட்டி எள்ளெல்லாம் போட்டு அப்பம் செஞ்சிடலாம். மாவு வந்து ஒரு 4 ஒரு 6 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மாவு அரைச்சி வச்சு ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் வந்து தேங்காயை வறுத்து கொட்டி அப்பம் செஞ்சிடலாம். முதல்ல வந்து சோடா மாவு கொஞ்சமாக போட்டு கலந்தெடுத்துடணும். கொஞ்சமாக எள் மாவு வந்து ரொம்ப தண்ணி மாதிரியாக வேண்டாம், ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். கொஞ்சமாக இந்த மாவிலேயே நெய் ஊற்றிடலாம். நெய் ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணிடணும். தேங்காய் வந்து வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம். பொடியாக நறுக்கி வச்ச தேங்காய்
ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் வந்து கொஞ்சம் அப்படியே நெய்லியே வறுபடுத்தோம் இந்த வறுபட்ட தேங்காய் வந்து இந்த மாவோட கலந்து எடுத்துறணும் இதே வடச்சட்டியிலே அப்பம் செய்யறதுக்கு எண்ணெய் ஊத்திரலாம் மாவு வந்து நல்லாவே சோடா பொடி எல்லாம் போட்டு நல்லாவே கலந்து எடுத்துட்டோம் எண்ணெய் வந்து மிதமான சூடாயிருச்சு ரொம்ப சூடாக வேண்டாம் இந்த டைம்ல அப்பம் ஊத்திரலாம் ஒரு சைடு வெந்திருக்கும் மெதுவாக திருப்பி போட்டுடலாம் அப்பம் வந்து கொஞ்சமாக வந்துடுச்சு இந்த வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுப்பு வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் சிம்மிலே வச்சு அப்பம் செஞ்சால் போதும் இல்லைன்னா சீக்கிரம் சீக்கிரமாக கரிஞ்சிடும் சுவையான அப்பம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய அப்பம் தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ரெசிபியிலே சந்திக்கலாம்